ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கும் அப்புறம் ரைஸ்க்கும் கூட ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த பயிர் தனியாக வச்சு பாயில் பண்ணி கொடுக்குறதோட இந்த மாதிரி கிரேவி பண்ணி பசங்களுக்கு சப்பாத்தி கூட கொடுங்க. இப்போது காலையில் வெங்காயம் இல்லாதனால அது உரிச்சு வச்சதுனால அந்த தண்ணியை எடுத்து நம்ம செடிக்கு ஊற்றிக்கிறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த மாதிரி ராஜ்மா வாஷ் பண்ணது அப்புறம் வெங்காயம் கட் பண்ணது அந்த தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றிக்கோங்க, நல்லா வளரும். இப்போ நான் நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். நல்லா உரிச்சு பாருங்கள். தோல் தொடுறதுக்கு முன்னாடியே உறிஞ்சிட்டு இப்போ உப்பு வந்து காலி ஆயிடுச்சு. அதை உப்பு காலையிலே நம்ம அதை எடுத்து வச்சுப்போம். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். உப்பு எப்பவும் கொஞ்சம் நிறைவாக இருக்கட்டும். அதை காலையிலே பார்த்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மும்பையில் வந்து ரொம்ப மழை டைம்னால கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு இந்த குட்டி குட்டி பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பாட்டில் வாங்கி இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பெரிய பட்ஜெட்டில் கண்ணாடி பாட்டில் வாங்கிட்டு நிறைய போட்டு வச்சுட்டு அது கெட்டு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது மகச்சி வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் வேண்டாம் அப்படின்றவங்க சுகர் பேஷண்ட்டில் இந்த மகச்சி லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லதாக இருக்குது. இப்போ ராஜ்மா கிரேவி வைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா தோல் விரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது ரொம்ப சுட்குட்டியாக சாஃப்டாக வேணுன்றதுக்காக நான் இதில் போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குட்டி குட்டியாக எல்லார் வீட்லேயுமே அந்த சோப்பர் மிஷின் இருக்குது, நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இல்லைனா கூட நம்ம குட்டியாக நறுக்கிக்கலாம். இது மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சி வெள்ளைப்பூடு அந்த தக்காளி மூணு தக்காளி அது எல்லாத்தையுமே நான் அந்த மிஷின்லேயே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு காலையில் இது வைக்கணும் அப்படின்னா நம்ம நைட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட தப்பு இல்லை. இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ரவுண்டாக. இது கூட எனக்கு சம் டைமில் ஆம்லேட் போடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகுது இந்த முட்டை கட் பண்ணுறது. இப்போது ராஜ்மா கிரேவி வைக்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம குக்கிங் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் விட்டு கொஞ்சமாக போதும், இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காவை ஒரு ஏலக்காவை எடுத்து லைட்டாக நச்சு கட் பண்ண மாதிரி பிச்சுட்டு நம்ம அதில் போட்டுருக்கலாம். இப்போ ஒரு பிரிஞ்சு இலையும் அதில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம அதுக்கு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பச்சை மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம். சென்னையில் வந்து இந்த பயிரை வந்து காராமணி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்னையில் எப்படி வைப்பாங்க இந்த பயிரை அப்படின்றத நான் ஒரு வர்ற வீடியோவில் போடுறேன். அப்புறம் இஞ்சியும் பூண்டையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதையும் போட்டுட்டு தக்காளியும் எடுத்து போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி வெள்ளைப்பூடு வதங்கும் போது ஒரு கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம அதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இப்படி சுருண்டு நல்லா வதங்கி போயிருக்குது. அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி பவுடர் வந்துட்டு வீட்டில் இல்லை, ஸோ உடனே ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து நம்ம அதை க்ரஷ் பண்ணி மிக்சி ஜாரில் வச்சு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம தயார் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நான் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஏற்கனவே மிளகா வேற போடுறோம், இஞ்சி வெள்ளைப்பூடு வேற நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கோம். அது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு சின்ன நல்லா கரெக்டான ஒரு காரம் வரும். அதனால் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு இன்னும் காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அவ்வளோதான். ரொம்ப குட்டியான ஒரு ரெசிபி தான், ஆனால் ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி.
இந்த மாதிரி ராஜ்மாவை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ நான் பட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ ராஜ்மா நல்லா கொதிச்சிடுச்சு, கிரேவி உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக ஆகிட்டு. இப்போ இதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவு பட்டர் எடுத்து நம்ம அதில் மேலே ஹீட்டாக இருக்கும்போதே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிரேவி மாதிரி வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அதுக்கு தகுந்த உப்பு எல்லாம் போட்டு கரெக்டான பதத்துக்கு நம்ம கொஞ்சம் குழம்பு மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். இதுவே சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் நல்லா இருந்தது, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ராஜ்மா வந்து நல்ல ஒரு ஹெவி ஃபுட்டு. ஒரு கைப்பிடி அளவு ராஜ்மாவே எவ்வளவோ ஒரு எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ராஜ்மா செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.